கால் வலிக்குது, உட்காந்து பேசலாமா? எதுவும் பேசாம இப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா போலீஸ் சீக்கிரமா இங்க இருந்து அனுப்பிடுவாங்க. ஹே, உன் ஃப்ரெண்ட், ஐ மீன் என் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? உங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கு என்னால முடியல. பொண்ணுக்கு பொறுப்பு கொடுக்கறது ஒருத்தவங்க, சாகுற வரைக்கும் வாழ்க்கை கொடுக்கறது இன்னொருத்தவங்க. எனக்கு கல்யாணம் இருந்தா எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்களோட வாழ்க்கை வீணா இருக்கும். ஃப்ரெண்ட், யாருக்கு என்ன ஆனா எனக்கு என்ன நினைச்சனா, எனக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா மத்தவங்களும் அப்படித்தானே நினைப்பாங்க. ஃப்ரெண்ட், 15 வயசு தான் காலேஜ், 18 வயசுல கல்யாணம், 20 வயசுல குழந்தை, 40 வயசுல ஆண்டி, 50 வயசுல பாட்டி. இது ரொட்டீன், இது யாராலையும் மாத்த முடியாது. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இன்னொரு ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணாம பயந்து ஓடி போனா அப்புறம் வாழ்றதே வேஸ்ட் இல்லையா? ஃப்ரெண்ட், ஒன்னா இருந்தோம், இப்பவும் ஒன்னாதான் இருக்கும், இனிமே எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். சாவு கூட எங்களை பிரிக்க முடியாது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்குமே கிடைக்காது. ஃப்ரெண்ட், 7 ஜென்மம் ஆனாலும் சரி, இவர் மேல இருக்கிற காதல் குறையாது, வேற யார் மேலையும் காதல் வராது. செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஜென்மம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஒன் சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் தருவீங்களா ஃப்ரெண்ட்? உங்க பிள்ளைக்கு மனைவி ஆறதுக்கு என் ஃப்ரெண்டுக்கு பொண்டாட்டியா வரப்போறவளுக்காக இந்த ஃப்ரெண்ட் ஒவ்வொரு நிமிஷம் காத்துக்கிட்டு இருப்பேம்மா. இந்த காலம் கலிகாலம் யுவரானர், பொண்ணுன்னா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, ஆனா இவங்க கொலை பண்ணிட்டுல வந்து நிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க சிட்டில வாழக்கூடிய பணக்கார பொண்ணுங்களை பார்த்து அவங்கள மாதிரி தாங்களும் வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டு, எந்த பையன் தன்னோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கானோனு பார்த்து அவனை கையுக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறது தான் இந்த கேவலமான பொண்ணுங்களோட வேலையா இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் இந்த 4 பொண்ணுங்களும் பேக்கரி வச்சிருந்த அந்த பையனையும் தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்கிட்ட இவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சிருக்காங்க. அவன் தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு மேல எங்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னதுனால பேச்சு சண்டையா மாறி அதுல கோபப்பட்ட இந்த 4 பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க. யுவர் ஆனர், நீங்க கொடுக்கிற தண்டனையை பார்த்து இது மாதிரி உள்ளவங்க பயப்படணும். இவங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய தண்டனையான மரண தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல நம்ம நாட்டுல இந்த தீர்ப்பு ஒரு எச்சரிக்கை மணியா ஒலிக்கணும் அப்படின்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோளா இத உங்களுக்கு நான் பணிவோட சமர்ப்பிக்கிறேன் யுவர் ஆனர். ஒரு நிமிஷம் இருங்க. தி கேஸ் லைஸ் வித் தி ஜுடிஷியரி. என்னம்மா, வக்கீல் சொன்ன எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்கல்ல. உங்க சார்பா வாதாடுறதுக்கு யாராவது வக்கீலை நியமிச்சிருக்கீங்களா, இல்ல அரசு சார்பா நாங்க ஏதோ உங்களுக்கு வக்கீல் ஏற்பாடு பண்ணுமா? சார், வக்கீல் சொன்ன மாதிரி நாங்க ஒண்ணு அவ்வளவு கேவலமான பொண்ணுங்க இல்ல சார். சார், நாங்க இந்த கொலைய ஒண்ணு வேணும்னு பண்ணல சார். இந்த கொலைய நாங்க திட்டம் போட்டு பண்ணலங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் எங்க கிட்ட இல்ல சார். இந்த இன்சிடென்ட் நடந்ததே என்னாலதான் சார். தெளிவா சொல்லுமா. நான் என்ன சார் தப்பு பண்ண? லவ் தான் பண்ண, அது என்ன தப்பா? அதுக்கு என்ன இவ்ளோ பெரிய தண்டனையா? பொறுக்க போற குழந்தைக்கு நீதான் அப்பான்னு ஒத்துக்கோன்னு அவன் கால விழுந்து கெஞ்சி கேட்டேன் சார். அவன் ஒத்துக்கல, அவனோட ஆசைய தீர்த்துக்கிட்டு
படுக்கும்போதும் இல்லாத ஒரு பயம், கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லும் போது மட்டும் ஏன் சார் வருது? எல்லா பொண்ணுங்களும் நல்ல பொண்ணுங்கன்னு நான் இங்க சொல்ல வரல சார். சில கேடு கெட்ட பொம்பளைங்களும் இருக்காங்க சார். பணம் சொத்து ஃபாரின்ல செட்டில் ஆக ஆசைப்பட்டு அதான் நம்ம லாயர் சார் சொன்னாரே, அந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க சார். ஆனா எங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு காதலுங்கிறத மானம் மரியாதை உயிருக்கு சமம் சார். அதுக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் எங்களை மாதிரி பொண்ணுங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க சார். நம்ம ஜனங்க தேவையில்லாத கெட்ட விஷயத்துக்கு போராடுவாங்களே தவிர எங்களை மாதிரி பொண்ணுங்க பிரச்சனைக்கு போராடினதே கிடையாது. அந்த மாதிரி போராடி இருந்தா கண்டிப்பா நம்ம நாடு முன்னேறி இருக்கும். அது யாரும் செய்யறதும் இல்ல, செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா எந்த பொண்ணுக்கு என்ன நடந்தா அவங்களுக்கு என்ன சார்? அவங்க அவங்க வீட்டு பொண்ணுங்க மட்டும் சேஃபா இருந்தா போதும் நினைக்கிறாங்க சார். அவ்வளவுதான் சார். ஒரு சின்ன பொண்ணு இல்லைன்னா லேடி அவங்கள ரேப் பண்ணிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அப்ப என்கொயரி எப்படி இருக்கும்? எங்க போன எப்படி போன, நீ முதல்ல பாத்தியா அவ முதல்ல பார்த்தானா, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா, நீ என்ன உள்ளாட போட்டிருந்தா அவ என்ன உள்ளாட போட்டிருந்தா, சீத்து கேள்வி மேல கேள்வி. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், நோ கூல் டவுன். ரேப் விட ரொம்ப அசிங்கமா இருக்கே சார் என்கொயரி. அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே இங்க வரும் கோர்ட்டுக்கு. இங்க ஒரு 15 வருஷம் அவ வயித்துல இருக்கிறது கலைக்கணுமா இருக்கணுமான்னு எதுவுமே தெரியலையே சார். இந்த உலகத்துல ரேப் நடக்கிறதுக்கு முதல் காரணம் யாரு தெரியுமா? அப்பா அம்மா தான் சார். 1980 ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாமே முட்டிக்கு கீழே இருந்தது சார். ஆனா இப்போ முட்டிக்கு மேல போயிடுச்சு. பாவம் சார் பொண்ணுங்க. அவங்க சைக்கிள்லயோ ஆட்டோலயோ ஸ்கூட்டர்லயோ போகும்போது உள்ள இருக்கிற இன்னர் வேர் கூட வெளியில தெரியுது. இது ட்ரெஸ் கோட், இது பண்ணது ஸ்கூல். அப்பா அம்மாக்கு இத பத்தி பிரச்சனையே இல்லையா சார்? எதுக்கும் ரேப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லனா அப்புறம் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அப்புறம் எதுக்காக கோர்ட்டுக்கு வரணும்? ரேபிஸ்ட் ஸ்கூல் அப்பா அம்மான்னு அவங்க அவங்களே முடிவு பண்ணிக்கிட்ட விடுங்க சார். யாருக்கும் எதுவும் தேவையில்லை சார். எல்லாருமே சுயநலமா தான் இருக்காங்க. வேலைக்காக போராடுறோம், படிப்புக்காக போராடுறோம்னு சும்மா கதை விட்டு தெரியறாங்க. ஆனா உண்மையா யாருமே போராடல சார். இப்ப எங்களை எடுத்துக்கோங்க. யார் சார் வந்தா ஏன்னு சொல்லுங்க. என்ன நாங்க கொலை பண்ணிருக்கோம்? ஒரு பொண்ணு எந்த காரணத்துக்காக கொலை பண்ணான்னு யாருமே கேக்குறது இல்ல சார். கொலை மட்டும் தான் ஒரே வழியா, வேற எத்தனையோ வழி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல நல்லது சொன்னா யாரும் கேட்கவும் மாட்டாங்க, திருந்தவும் மாட்டாங்க. இந்த கூட்டம் போடுறது, மீட்டிங் போடுறது, போராட்டம் பண்றது, இது எதுவுமே வொர்க் அவுட் ஆகாது சார். எல்லாரும் போராட்டம் பண்ணணும்ங்கிறதுக்காக நாங்க இத சொல்லல சார். எங்க ஃப்ரெண்டுக்கு அநியாயம் நடந்துச்சு, அதனால நாங்க வந்தோம், அவ்வளவுதான். இந்த காலத்துல லவ்ல பியூரிட்டியே இல்ல சார். இப்ப எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான். காலையில பாக்குறது, மத்தியானம் பேசுறது, ராத்திரியில படுக்கிறது. இதான் சார் இன்னைக்கு லவ். ஒருவேளை எனக்கு அநியாயம் நடந்துருச்சுன்னு இவ கேஸ் குடுத்திருந்தானா, அந்த கேஸ் முடியறதுக்குள்ள அந்த குழந்தை 5th or 6th படிச்சுட்டு இருக்கோம். அவன் இன்னொரு பொண்ணோட மஜா பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பான் சார். வி ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனாலதான் சார் கேக்குறோம். 1 மாசத்துல ஏன் சார் எந்த கேஸும் முடிய மாட்டேங்குது? எந்த கேஸா இருந்தாலும் 1 மாசத்துல முடியணும்னு கரெக்டா வார்ன் பண்ணுங்க சார். அந்த சட்டத்தை கொண்டு வர மட்டும் ஏன் சார் உங்களால முடியல? தெரிஞ்சே கொலை பண்ணிருந்தாலும் சரி, தெரியாம கொலை பண்ணாலும் சரி, கொலை கொலை தானே சார். கொலை பண்ணது நாங்க தானு தைரியமா திமிரா ஒத்துக்கிறோம். 2 நாள்ல நீங்க எங்களை தூக்குல போடுவீங்களா சார்? பாரத தேசத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்ல. 2 நாள்ல எப்படி தூக்குல போடலாம்னு நீங்களே சொல்லுங்க சார். இப்பவே இந்த கண்ட்ரில மரண தண்டனைக்கு ரெடியா 52 பேர் இருக்காங்க. மும்பை பாம்பு பிளாஸ்டுக்கு காரணமானவரை தூக்குல போட 10 வருஷம் ஆச்சு. இதே மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் 10 வருஷம் ஆச்சுன்னா எங்க டோக்கன் நம்பர் வரதுக்குள்ள எங்களுக்கு 80 வயசு ஆயிடும். அப்ப நாங்க உயிரோட இருப்போமோ இருக்க மாட்டோமோ? இப்ப இந்த கோர்ட் கேஸ் ஜெயிலுன்னு எதுக்குமே நாங்க பயப்பட மாட்டோம் சார். பயப்படவும் தேவையில்லை. வீட்டுல கிடைக்க வேண்டியது எல்லாமே ஜெயிலையும் கிடைக்கிறப்ப நாங்க ஏன் சார் பயப்படணும்? இப்பேற்பட்ட சட்டத்திட்டம் இருக்கிற நாட்டுல நாங்க பிறந்ததையே பெருமையா நினைக்கிறோம் சார். இன்னைக்கே இப்பவே இந்த நிமிஷமே எங்களால இந்த சிஸ்டம் உருவாகட்டும் சார். நாங்க கேட்டதை செய்வீங்களா? நாங்க கேட்ட இந்த சிஸ்டத்தை உடனே மாத்த முடியுமா? நாங்க சொல்ற சட்டத்தை உங்களால உருவாக்க முடியுமா சார்? The courts decorum has to be maintained. தூக்கு மேடை ஏறுறதுக்கு இந்த நிமிஷமே நாங்க ரெடியா இருக்கோம் சார். தண்டனை கொடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா சார்? The law of the land has to be upheld all times. Ladies, you guys are too young to be saying all that. Calm down, please. நீதிங்கிறது நியாயத்துக்காக தான். தவறான விஷயத்துக்கு இந்த கோர்ட் எப்பவும் துணை போகாது. அதனால நீதியை தப்பா பேசாதீங்க, புரியுதா? தப்பு பண்றவங்களுக்கும் சட்டத்தை மீறவங்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கற அளவுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. So go on. அப்படினா நாங்க சாக தயார். இ
ஏதோ சாகிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசையை கேட்டு அதை நிறைவேற்றி வைப்பீங்களாமே, அப்படியா சார்? எங்களுக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கு, நிறைவேற்றி வைப்பீங்களா சார்? சொல்லுங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது. நீங்க நியாயத்தை சொல்ற நீதிபதி, கொடுத்த வாக்கு கொடுத்த தீர்ப்பு என்னைக்குமே மாறக்கூடாது சார். ஓகே, ஆல் ரைட், சொல்லுங்க. ரொம்ப சின்ன ஆசை தான் சார். அக்டோபர் 2, 1869 காந்திஜி பிறந்தாரு. 1947 சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. 1948 ஜனவரி 30 காந்திஜியை சுட்டு தள்ளாங்க சார். 1996 காந்திஜி சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி கரன்சி நோட்ல பிரிண்ட் பண்ணி RBI வெளியில விட்டாங்க சார். செத்தது 48, நோட் வந்தது 96. அப்படின்னா 48 வருஷம் தேவைப்பட்டுச்சா சார் மக்களுக்கு காந்திஜி பத்தி ஞாபகம் வர்றதுக்கு? காந்திஜிக்கு குடிகாரனையும் அகிம்சையும் அடியோட அழிக்கணும், இது ரெண்டும் தான் அவருக்கு பெரிய லட்சியமா இருந்தது சார். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சார்? காலையில எழுந்து 2000 ரூபாய் நோட்டை எடுத்து மட்டன் ஷாப்ல குடுக்கறோம், அதுல காந்திஜி சிரிச்சிட்டு இருக்காரு. சாயங்காலம் ஆனா 500 ரூபாய் நோட்டை எடுத்து வைன் ஷாப்ல குடுக்கறோம், அதுலயும் சிரிக்கிறாரு சார். நாங்க எல்லாருமே காந்தி ஃபேன் சார். அதனால சாகிறதுக்குள்ள ஒரு நாளாவது காந்தியோட வார்த்தைகளை நிறைவேற்றிட்டு தான் சாகணும்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். நாங்க சார், நீங்க இங்க 4 பேருக்கும் 2000 ரூபாய் நோட்டு கொடுக்கணும், நாங்க அத சந்தோஷமா செலவு பண்ணோம், அவ்வளவுதான் சார் எங்க ஆசை. அவங்க கிட்ட கொடுங்க. நாங்க கேட்டது 2000 ரூபாய் நோட்டு சார். 2000 ரூபாய் நோட்டு. 2000 ரூபாய் நோட்டு தாமா? லுக் அட் தி டினாமினேஷன், 2000 தான். நீங்க குடுக்கற இந்த நோட்டு இந்த நாட்டோட எந்த மூலைக்கு போனாலும் உங்களுக்கு அது யூஸ் ஆகணும் சார். இந்த நோட்டை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாமா? கொடுங்க சார். உங்களுக்கு காந்திஜி இல்லாத 2000 ரூபாய் நோட்டு வேணும் சார். காந்திஜி இல்லாத 2000 ரூபாய் நோட்டு கொடுங்க சார். No, that is impossible. அத நான் எப்படிமா பண்ண முடியும்? RBI தான் பண்ண முடியும் சார். அதுவும் நம்ம நாட்டுல தானே சார் இருக்கு. மாத்தி கொடுங்க சார். வாக்கு கொடுத்துருக்கீங்க, எங்க ஆசையை நிறைவேற்றி வைங்க. நாளைக்கே வேணும்னாலும் எங்க எல்லாரையும் தூக்கல போடுங்க. You all must be out of your minds. May the proceedings begin. வாத பிரதிவாதங்களை கேட்டதுக்கு அப்புறம் அது மூலமா சட்டத்தின் படி இவங்க கோர்ட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்ட அந்த கோரிக்கைய இந்த கோர்ட்டால நிறைவேற்ற முடியாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி கூண்டுல நிக்கிற இவங்க 4 பேரும் கேட்டுக்கிட்ட மாதிரி மகாத்மா காந்தியோட உருவப்படத்தை நம்ம நாட்டு கரன்சியில இருந்து புறக்கணிக்க முடியாது. அதே மாதிரி அவரோட அகிம்சை தத்துவங்கள் இல்லாம நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்க முடியாது. இப்போ குற்றம் சாட்டப்பட்ட இந்த 4 பெண்களும் அகிம்சை வழியில காவல்துறையையோ நீதிமன்றத்தையோ அணுகல. அதுவும் இல்லாம சட்டத்தை தன்னோட கையில எடுத்துக்கிட்டு இவங்களே தண்டனையையும் கொடுத்திருக்காங்க. அது சட்டத்துக்கு புறம்பான இந்த தேசத்தின் கரன்சியான இந்த ரூபாய் நோட்டுல மகாத்மா காந்திஜியோட பதிக்கப்பட்ட உருவப்படத்தை புறக்கணிக்க சொன்ன குற்றவாளிகளா நிக்கிற இந்த 4 பேருக்கும் IPC விதிகளின்படி மரண தண்டனை விதிக்கலாமாங்கிறத பத்தி இந்த கோர்ட் ஆலோசிக்கும். இந்த கோர்ட் சஜ்ஜன். அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். பொண்ணுங்க இருக்காங்க எச்சரிக்கை.